வணக்கம் இது அகில ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கோட்டையிலும் கொடும்பாவி எரிக்கப்பட்டது நோக்கம் வெளிவந்தது வடக்கில் வாழும் மக்களுக்கு ஊடகத்துறை அமைச்சர் வெளிப்படுத்திய மிக முக்கியமான செய்தி கோட்டபாய ஒப்புக்கொள்ளாவிட்டால் அடுத்த முடிவு தயார் அமைச்சர் பதிலடி துன்பத்திலும் இலங்கை மக்களுக்கு நகைச்சுவை உணர்வை தூண்டும் ஜனாதிபதி சீனாவால் பேராபத்து ஒரு கையெழுத்து போகின்றது இலங்கையினுடைய பெறுவதில் தயக்கம் காட்டும் பல்கலைக்கழக மாணவர்கள் மேலும் பதினெட்டு பேர் பலி பத்து கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா கண்டுபிடிப்பு மேலும் மூன்று பேருக்கு கோவிட் தொற்று உறுதி வெளிநாட்டு போர்க்கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது இனி தொடர்பென விரிவான செய்திகள் ஹம்பாந்தோட்டையில் உணகம்பெகரவில் நடைபெற்ற நிகழ்ச்சி மற்றும் விவசாயிகளின் ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச கலந்து கொண்டார் அங்கு சென்ற அவர் அப்பகுதி விவசாயிகளை சந்தித்து அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடி உள்ளதுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அலத்கமேவின் உருவ பொம்மைகளை வீதியில் எழுத்துச் சென்று தீயிட்டு கொளுத்தியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது நாடளாவிய ரீதியில் நாளை அனைத்து ஆரம்ப பாட நிலையில் மாணவர்கள் சீருடையில் பாடசாலைக்கு சமூகமளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரீரா தெரிவித்துள்ளார் தற்போதைய நிலையில் மக்களது நிலைமையை கருத்தில் கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளதுடன் அதற்கமைய ஆரம்ப பிரிவு வகுப்பு மாணவர்கள் தம்மிடம் இருக்கின்ற ஏதேனும் ஒரு ஆடையுடன் பாடசாலை செல்ல முடியும் என கபில அவர்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது மக்கள் உண்டு இருந்தாலும் தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கில் அரசு தலைவர் கோட்டபாய் ராஜபக்ச செயற்பட மாட்டார் இதன் காரணமாக நாளைய தினம் தேர்தல் நடத்தினால் தோல்வியடைவோம் என்கின்றார் கமல் தொழில்துறை ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச நெற்பயிர் செய்கைக்காக மதுரை மாவட்டத்தில் முதன்முறையாக சேதன பசுலிகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் உழவன் என்பவன் சுவற்றை கழுவிய பின்னர் அரச பதவிக்கு பொருத்தமானவன் என கேள்விப்பட்டிருந்தாலும் அண்மைக்கான வரலாற்றில் உழவர்கள் அரசனாக விட்டாலும் கடனாளியாக உள்ளார்கள் விஷப்போத்தலை கையில் வைத்துக்கொண்டு தொலைக்காட்சிகளில் சேதன பசலையில் பயிர் செய்ய முடியாது என கூறி சிலர் ஊர் சிலர் ஊர்வலம் செய்கின்றார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் பலர் யார் என்பது குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் காவல்துறை மூலம் கண்டறியப்பட்டுள்ளது இவர்கள் மத்தியில் கமத்தொழிலுடன் தொடர்பில்லாத பலரும் காணப்படுகின்றார்கள் ஏனையோர் சேதன பசலை பயிற்சியை பற்றி அணுவளவும் அறியாதவர்கள் அத்தோடு தேர்தலில் களமிறங்கும் அரசியல் தலைவர் ஒருவர் எடுக்காத வகையிலான தீர்மானத்தை அரசு தலைவர் கோட்டபாய் ராஜபக்ச எடுத்துள்ளதாக சசீந்திர ராஜபக்ச அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் வாழும் மக்களில் சுமார் எண்பத்தைந்து வீதமானவர்கள் இந்திய தொலைக்காட்சி அலைவரிசைகளை பார்க்க பழகிக் கொண்டுள்ளதால் அங்கு வாழும் பிள்ளைகளுக்கு இலங்கையில் நடக்கும் சம்பவங்கள் குறித்த சாதாரண அறிவு குறைவாக இருப்பதாக ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகு பெருமா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் நடைபெற்ற ஊடகத்துறை அமைச்சர் சம்பந்தமான ஆலோசனை தெரிவுக்குழு கூட்டத்தில் அமைச்சர் இதனை கூறியுள்ளதுடன் அரச ஊடகங்கள் வழங்கும் தகவல்கள் தமிழ் மக்கள் மத்தியில் சென்றடையாத சிக்கல் காணப்படுகின்றது அரச ஊடக நிறுவனங்களில் காணப்படுகின்ற அரச ஊடக நிறுவனங்களின் பணியாளர்கள் சபைகளில் தமிழ் உறுப்பினர்களை நியமிக்க வேண்டியது அத்தியாவசியம் அதேபோல் அரச ஊடகங்கள் வணிக ரீதியிலாக தோல்வியடைந்து வருவதை தொடர்ந்து அரசினால் தாங்க முடியாது உள்ளது அரச ஊடகங்களை பராமரிக்க மாதாந்தம் நான்கு கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகின்றது நஷ்டத்தில் இயங்கி வரும் அரச ஊடகங்களை லாபமேட்டும் நிலமி நிலமைக்கு கொண்டு வர வேண்டுமாயின் மிகவும் ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகளை வழங்க வேண்டும் என டலசலக அவர்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது கெரவலப்பிட்டிய பெட்டிய ஒரு பகுதியை அமெரிக்காவுக்கு வழங்குவது சார்பான உடன்படிக்கை குறித்து பேசுவதற்கு ஜனாதிபதி ஒப்புக்கொள்ளாவிட்டால் மக்களிடம் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார் கெரவலப்பிட்டிய பெட்டிய ஒரு பகுதியை அமெரிக்காவுக்கு வழங்குவது சார்பான உடன்படிக்கை குறித்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதே வாசுதேவ நாணயக்கார இவ்வாறு தெரிவித்துள்ளார் கெரவலப்பிட்டிய மின் நிலையத்தின் ஒரு பகுதியை அமெரிக்காவுக்கு வழங்குவது சார்பான உடன்படிக்கை குறித்து பேச ஜனாதிபதியை வற்புறுத்த போவதில்லை இந்த பேச்சுவார்த்தைக்கு ஜனாதிபதி ஒப்புக்கொள்ளாவிட்டால் மக்களிடம் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கின்றோம் இவ் ஒப்பந்தம் குறித்த தீர்மானம் அரசியல் தலைமைகளின் நிலைப்பாட்டுக்கு அமைய எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளதுடன் இதேவேளை கெரவலப்பிட்டிய மின் நிலையத்தின் நாற்பது சதவீத பங்கை அமெரிக்க நிறுவனங்களுக்கு வழங்கும் ஒப்பந்தம் சார்பாக கலந்துரையாட குறித்த பங்காளி கட்சிகளால் சந்தைக்கப்பட்ட கோரிக்கைகளை முன்னர் ஜனாதிபதி நிராகரித்தார் பிரதமர் மற்றும் நிதியமைச்சருடன் பேசுமாறு தெரிவித்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விலைவாசி பற்றி பேச நான் பதவிக்கு வரவில்லை என கூறி ஜனாதிபதி மக்களை துன்பத்திலும் சிரிக்க வைக்கின்றார் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் அரிசி பருப்பு விலைவாசிகள் சார்பில் பேச தான் பதவிக்கு வரவில்லை என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் கூற்று குறித்து தகவல் வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதுடன் இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் கோவிட் முதலையின் போது முதன்முறையாக நாட்டு மக்களை விழித்து ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அன்று உரையாற்றினார் அந்த உரையில் அவர் கூறிய பிரதான விடியம் ஒன்று இருந்தது அது என்ன செமன் மீன் பருப்பு பால்ம ஆகிய அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பேன் அவற்றை கட்டுப்பாட்டு விலைகள் சார்பான வெளியிடுவேன் என்று தன்னுடைய இதனால் எந்த பயணம் ஏற்படவில்லை என்பது வேறு விடயம் அவரது வர்த்தமானி விலைகளில் சந்தையில் பொருட்களை தேடி மக்கள் ஏமாந்து போனதுதான் மிச்சம் என மனோ கணிசன் அவர்களுக்கு எழுதியாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கரிமோர சரக்கு இலங்கையில் இறக்கப்படுவதை பொறுத்தே இலங்கையின் விவசாயம் மற்றும் மற்றும் சுற்றாடல் அடையாளத்தின் எதிர்காலம் தங்கியிருக்கும் என ரொகுண பல்கலைக்கழகத்தினுடைய விவசாய உயிரியல் பீடத்தின் பேராசிரியர் நலிகா ரணதுங்க தெரிவித்துள்ளார் சோதனையில் மூன்றாவது முறையாக தோல்வியடைந்த நுண்ணுயிரியலாளர்களால் தமது நமது மண் பயிர்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்கள் மீது ஏற்படும் தாக்கம் கணிக்க முடியாதது என சுட்டிக்காட்டிய அவர் பேராசிரியர் நலிகா ரணதுங்க அவர்கள் தன்னுடைய முகநூலில் வெளியிட்ட குறிப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த குறிப்பில் கடைசியாக மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் மூன்றாவது முறையாக சோதனையில் தோல்வியடைந்த கரிம மூரங்களில் இருப்பில் தாவர நோய்கிருமி பாக்டீரியா உட்பட புற நுண்ணீர்கள் உள்ளன என்பது அனைவரும் அறிந்ததே அது என்ற இரவு இலங்கை வர உள்ளது இலங்கையில் தரையிட இலங்கையில் தரையிறக்கப்படுவதா இல்லையா என்ற தீர்மானத்தில் சில கையெழுத்துக்கள் மட்டுமே உள்ளது இத்தகைய கையொப்புக்களின் எண்ணிக்கை இந்த நாட்டின் விவசாயத்தின் எதிர்காலத்தை சுற்றுச்சூழல் அடையாளத்தையும் தீர்மானிக்கும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது கொரோனா தடுப்பூசி பெற்றுக் கொள்வதில் பல்கலைக்கழக மாணவர்கள் அக்கறையற்ற நிலையில் காணப்படுவதாக வவுனியா பல்கலைக்கழகத்தின் வைத்தியர் பானா சத்யலிங்கம் தெரிவித்துள்ளார் அண்மையில் உயிரிழந்த காசிநாதர் ஜெயராஜாவின் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்த அவர் வவுனியா பல்கலைக்கழகத்தில் அண்மையில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி போடும் பணி முன்னெடுக்கப்பட்டது எனினும் தடுப்பூசி பெறுவதில் பலரும் அக்கறை காட்டியதாக தெரியவில்லை என்றும் பைசர் தடுப்பூசியாக செலுத்துகின்றார்கள் என கேள்வியை எழுப்பினார்களே தவிர உடன் பின்னடித்ததாக அவர் தெரிவித்துள்ள நிலையில் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளுக்கு தடுப்பூசியை பெற ஆர்வம் காட்ட வேண்டும் அத்துடன் மக்கள் கொரோனா காலத்தில் சமூகத்தில் செயற்பட வேண்டிய முறை சார்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் மேலும் பதினெட்டு பேர் கோவிட் தொற்றால் உயிரிழந்துள்ளார்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால் நேற்று இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய நாட்டில் இதுவரையில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கையானது பதிமூவாயிரத்தி அறுநூற்றி பதினொன்றாக அதிகரித்துள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது மன்னார் தாழ்வுப்பாடு பகுதியில் ஒரு தொகை கேரள கஞ்சா பொதிகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இதன்போது சந்தேக நபரிடமிருந்து பத்து கிலோகிராமுக்கும் அதிக நிறையுடைய கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் சார்பாக மன்னார் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது நாட்டில் மேலும் நானூற்றி முப்பத்தி மூன்று கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் நாட்டில் இதுவரையில் ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவானது தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது பிரித்தானிய கடற்படைக்கு சொந்தமான கென் என்ற போர்க்கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது நூற்றி முப்பத்தி மூன்று மீட்டர் நீளமும் பதினாறு மீட்டர் அகலமும் கொண்ட குறித்த கப்பல் பங்களாதேஷிலிருந்து கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்தியாவின் கடற்படைக்கு சொந்தமான இரண்டு போர்க்கப்பல்கள் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது ஷாதுல் மற்றும் மகாரென்ற குறித்த போர்க்கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தில் சில நாட்களுக்கு நங்குரமிடப்பட உள்ளது இந்த கப்பல்கள் இலங்கை கடற்படையுடன் பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி அகில மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க